मும்பை அணியை 62 ரன்களால் வீழ்த்தி நடப்பு சாம்பியன் குஜராத் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற குவாலிஃபையர் 2 போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. குஜராத் அணியில் துவக்க ஆட்டக்காரர் ருத்திமான் சாஹா 18 ரன்களை சேர்த்து ஆட்டமிழந்த போதிலும் மறுபக்கம் சுப்மன் கில் அனைத்து பவுலர்களையும் விளாசி தள்ளி ரன்களை குவிக்க ஆரம்பித்தார். மும்பை அணியின் பந்து வீச்சை சிதறடித்த சுப்மன் கில் 60 பந்துகளில் 10 சிக்ஸர்கள் 7 பவுண்டரி உட்பட 129 ரன்களை குவித்து அவுட் ஆனார். சுப்மன் கில் அவுட் ஆன பிறகு சாய் சுதர்ஷன் 43 ரன்னையும் கேப்டன் ஹர்திக் பாண்டியா 28 ரன்னையும் குவித்து அதிரடி காட்டியதால் குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 223 ரன்களையும் 3 விக்கெட்டுகளையும் குவித்து அசத்தியது. 224 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட துவங்கிய மும்பை அணியில் ஓபனர்கள் ரோஹித் சர்மா 8 ரன்னிலும் நேஹல் வதேரா 4 ரன்னிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து கேமரூன் கிரீன் 30 ரன்களையும் சூரியகுமார் யாதவ் 61 ரன்களையும் திலக் வர்மா 43 ரன்களையும் குவித்து வெளியேறினர். அடுத்து வந்த டிம் டேவிட் மற்றும் ஜோர்டான் இருவரும் தலா 2 ரன்களை மட்டும் சேர்த்து ஆட்டமிழந்ததால் மும்பை அணியின் தோல்வி கிட்டத்தட்ட உறுதியானது. இறுதியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 18.2 ஓவர்கள் முடிவில் 171 ரன்களை மட்டும் சேர்த்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 62 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த போட்டியில் காயம் காரணமாக இஷான் கிஷன் வெளியேற அவருக்கு பதிலாக விஷ்ணு வினோத்தும் குமார் கார்த்திகேயனிற்கு பதிலாக இம்பாக்ட் வீரராக நேஹல் வதேரா என 13 வீரர்களை பயன்படுத்தியும் மும்பையால் வென்றிட முடியவில்லை. குஜராத் அணியில் மோஹித் சர்மா 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். வரும் ஞாயிறன்று நடைபெறும் ஃபைனலில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.